2018ல் ஸ்பைடர் வர்ஸ்னு ஒரு படம் வந்துச்சு. அது எல்லாரோட எதிர்பார்ப்பையும் மிஞ்சிச்சு. அந்த படம் காமிக்ஸ்லேருந்து ஒரு கேரக்டரை எடுத்து அதை ஒரு அருமையான ஹீரோவாக மாற்றுச்சு. நம்ம நிறைய பேர் ரிலேட் பண்ணிக்கிற மாதிரி அதுதான் ஸ்பைடர் வர்ஸை கிரேட் ஆக்குச்சு. நம்மளை எது ஹியூமன் ஆக்குதோ அந்த விஷயங்களோட ரிலேட் பண்ண வச்சுச்சு. 2004ல் ஸ்பைடர்மேன் 2ன்ற அருமையான படம் வந்துச்சு. இழப்பு பற்றி ஒரு பர்சனலான கதை சொல்லப்பட்டிருந்துச்சு. ஹீரோவாக இருக்கிறதுக்கான உண்மையான அர்த்தத்தை சொல்லி தந்துச்சு. உங்களுக்கு தேவையான விஷயங்களில் தியாகம் பண்ணணும். அது ஏன்னா நீங்கள் கேர் பண்ணுற ஆளுங்களுக்கு நல்ல ஃப்யூச்சர் அமையிறதுக்காக. அதுக்கு எல்லாம் சேர்த்து உங்களை சுற்றி இருக்கவங்க உங்களை சப்போர்ட் பண்ணுவாங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி அண்ட் மக்கள். என்னை பொறுத்த வரைக்கும் காமிக்ஸை தவிர இந்த ரெண்டு ஸ்பைடர்மேன் படங்களில் இருந்து தான் ஸ்பைடர்மேன் மைல்ஸ் மொராலஸ் PS5 கேம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணப்பட்டிருக்கு. அது எல்லாம் கிரேட்டான விஷயங்களில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கிட்டு அது என்னவா ஆகுதுன்னா One of the most inspiring games and Spider-Man stories ever made. Spider-Man Miles Morales-ல பீட்டர் பார்க்கர் மைல்ஸ் மொராலஸை மென்டோர் பண்ணுறான். மைல்ஸ் பீட்டரை தன்னோட ஐடலாக நினைக்கிறான். அவன் இன்னும் கற்றுக்கிட்டு இருக்கான். பீட்டர் மாதிரி அவனால் தலையில் காஃபி குடிக்க முடியாது. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள். அண்ட் அதுதான் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு ஹீரோவாக இருக்கிறதுனா. அது ஒன்றும் பல தடவை உலகத்தை காப்பாற்றுறதை பற்றினது இல்லை. அது ஒருத்தருக்கு பழகிப்போன லைஃப் ஸ்டைலிருந்து கிடைக்கிற கான்ஃபிடென்ஸும் கரிஸ்மாவும் தான். ஒரு வேலையை திருப்பி திருப்பி பண்ணி அதிலிருந்து கற்றுக்கிறது. அண்ட் இதுவாக தான் மைல்ஸ் ஆக ஆசைப்பட்றான். வேறு பெட்டர் ரோல் மாடல் எதுவும் இல்லை. மைல்ஸ் மொராலஸ் தான் கிட்ட இருக்க பொட்டன்ஷியல் அதிகமாகிட்டே இருக்க ஒரு டீனேஜர். பீட்டர் பார்க்கர் டீனேஜில் இருந்த மாதிரியே. அண்ட் இந்த கேம் எடுத்த உடனே ரெண்டு ஸ்பைடர்மேனுக்கு இருக்க டிஃப்ரென்ஸை காட்டுது. ஸ்விங் பண்ணுறதுல இருக்க டிஃப்ரென்ஸ் விளையாடுற ஸ்டைலில் தெளிவாக தெரியுது. பீட்டரோட ஸ்விங்கிங் ரொம்ப எலிகண்ட்டாக ஸ்மூத்தாக இருக்குது. அண்ட் மைல்ஸோட ஸ்விங்கிங் ரொம்ப இன்எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருக்குது. ஸ்விங் பண்ணும்போது கையும் காலும் அசைக்கிறத பார்க்க முடியுது. அதாவது அனிமேஷன் கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி இருக்குது. இந்த கேமோட மெயின் மெனுவே மீனிங்ஃபுல்லாக இருக்குது. முதல் கேமோட மெயின் மெனுவில் நம்ம காப்பாற்ற வேண்டிய மக்களுக்கு மேலே ஒரு சூப்பர் ஹீரோ போஸில் ஸ்பைடர்மேன் இருந்ததை பார்த்தோம். பட் மைல்ஸ் மொராலஸ் ட்ரெயினில் நம்ம காப்பாற்ற கற்றுக்க வேண்டிய மக்கள் கூட இருக்கிறத நம்ம பார்க்குறோம். நாம் மைல்ஸை ஃபாலோ பண்ணுறோம். அவனோட புது நெய்பர்ஹுட்டான ஹார்லமில் அவன் நடந்து போகிற மாதிரி காமிக்கிறாங்க, பறக்கிற மாதிரி காமிக்கல. சோஃபா தூக்க ஹெல்ப் பண்ணுறான், பெயிண்ட்டை கொண்டு வரான், வரப்போகிற மக்கள்கிட்ட பேசுகிறான், வீட்டுக்கு பொருள் வாங்க கடைக்கு போகிறான். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் பார்க்க சின்ன விஷயமா முக்கியம் இல்லாததாக தெரியலாம். ஆனால் இந்த விஷயம்தான் இன்சாம்னியாக் இந்த கேமோட கிரியேட்டர்ஸ்க்கு ஸ்பைடர்மேனை பற்றி நல்லா தெரிஞ்சிருக்குன்னு காட்டுது. ஸ்பைடர்மேன் ஒரு தொழிலாளிகளுக்கான ஹீரோ. அவன் அவெஞ்சர் இல்லை, உங்கள் நெய்பர். ஸ்பைடர்மேனை இருக்கிறது சாய்ஸஸ் பற்றினது. நீங்கள் தேர்ந்தெடுக்கிற விஷயம் உங்கள் நெய்பர்ஸை மட்டும் இல்லை, உங்களையும் அஃபெக்ட் பண்ணும். உங்கள் லைஃபை ரெண்ட்டை பே பண்ணணும் இல்லை கிங் பெனை நிறுத்தணும், கடைக்கு போகணும் இல்லை அப்பார்ட்மெண்ட்டை காப்பாற்றணும், ரெய்னோவா பிஸ்னஸா, சாய்ஸும் கான்சிக்வன்ஸும். பீட்டர் சொல்கிறத கேட்டு போயிடணும் இல்லை உங்கள் உயிரை பணைய வச்சு அவனை காப்பாற்றணும். அண்ட் இது வெறும் இன்ட்ரோ தான். முதல் 20 மினிட்ஸ். 20 மினிட்ஸ்லேயே இன்சாம்னியாக் ப்ரூவ் பண்ணிருச்சு ஃபர்ஸ்ட் கேம் அற்புதமாக இருந்தது ஃப்ளூக் இல்லைன்னு. அவங்களுக்கு நல்லா புரிஞ்ச ஒரு கேரக்டருக்கு அவங்க சார்பாக பண்ணப்பட்ட மரியாதை தான் அந்த ஃபர்ஸ்ட் கேம். ஒரு கட்டத்தில் பீட்டர் மைல்ஸ் கிட்ட தான் வெக்கேஷனுக்கு நியூயார்க்கை விட்டு வெளியே போகிறதா சொல்கிறான். அப்போ தான் மைல்ஸுக்கு அவன் கதவுகள் திறக்குது. அவனோட மென்டோர் பீட்டர் பார்க்கர் கண்ணுக்கு மைல்ஸ் உண்மையான ஸ்பைடர்மேனை தெரிகிறான்னு சொல்கிறது மட்டும் இல்லாமல் இப்போது மைல்ஸ் தான் நியூயார்க்ஸ் Only Spider-Man. இந்த பையனுக்கு இதுவரைக்கும் அவனுக்கு கிடைக்காதது கிடைச்சிருக்கு, உண்மையான சுதந்திரம். அவனோட பிரச்சனைகளை அவன் வழியிலே சந்திக்கிறதுக்கான சுதந்திரம். அது அவனால் முடியுமான்றதில் ஷுவராக இல்லைனாலும் அது அவனோட ரெஸ்பான்சிபிலிட்டி. பட் பிரச்சனை என்னென்னா அவன் தனி ஸ்பைடர்மேனாக இருந்ததில்லை. ஸ்பைடர்மேனாக இருக்கிறதால வர ப்ராப்ளம்ஸையும் கான்சிக்வன்ஸையும் அவன் ஃபேஸ் பண்ணதில்லை. ஏன்னா மொதல் கேமில் வைரஸ் பாதிக்கப்பட்ட நியூயார்க்கை பீட்டர் ஹேண்டில் பண்ணதை நம்ம பார்த்தோம். அப்போ அவன் பீட்டர் இடத்துல இல்லை, பட் இப்போ இருக்கான். இந்த கேமில் அவன் சந்திக்கிறது என்னென்னா ஒரு மோதல். அவன் என்ன நடக்கும்னு எதிர்பார்க்குறானோ அதுக்கும் நிஜத்தில் என்ன நடக்குதோ அதுக்கும் இருக்க மோதல் தான். அதே நேரத்தில் அவனோட மென்டோர் அவனை நம்புகிறான், ஆனால் நியூயார்க் நம்பலை. அவங்களால அவங்க நம்பிக்கையை தங்களுக்காக பெருசாக எதுவும் பண்ணாத புது பையன் மேலே வைக்க முடியாது. அட்லீஸ்ட் நாட் எட். Hey, you think you're gonna add that new Spider-Man too? Maybe. Original's just my guy, you know? Yeah, I know. இந்த பாயிண்ட் வரைக்கும் மைல்ஸ் ஒரு வருஷத்துக்கு தான் ஸ்பைடர்மேனாக இருந்திருக்கான். அதுதான் ஸ்பைடர்மேன் மைல்ஸ் மொராலஸ் கேமில் இருக்க ஒரு அழகான விஷயம். இந்த சிட்டியை நம்மளை பற்றி கேர் பண்ண வைக்கணும்.
ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா ஹார்லம்ன்ற சிட்டியை. இந்த கேமில் ஆப்ஷனலாக சில சைட் மிஷன்ஸ் இருக்குது. ஹார்லம்ல இருக்க மக்களுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுறீங்க, அவங்க ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளமை நீங்கள் தீர்த்து வைக்கிறீங்க. இந்த எல்லா மிஷன்ஸும் ரொம்ப அழகாக இருக்குது. ஜென்ரலாக ஸ்பைடர்மேன் கிட்ட இருக்க பெஸ்ட் விஷயமே என்னென்னா அவன் மக்களை ரெப்ரசன்ட் பண்ணுறான். ஃப்ரெண்ட்லி நெய்பர்ஹுட் ஸ்பைடர்மேன், ஞாபகம் இருக்கா? Good work on the Spider-Man. Thanks. Yeah. இந்த கேம்லேயே எனக்கு இன்னொரு ஃபேவரட்டான விஷயம் இந்த மக்கள் தான். இந்த கேமில் அற்புதமான மூமெண்ட்ஸ் எல்லாம் மைல்ஸ் பார்பர் ஷாப்புக்கு ஹெல்ப் பண்ணுறது, சாப்பாட்டுக்கு ஹெல்ப் பண்ணுறது, திருடு போன பொம்மைகளை கிட்ஸுக்கு திருப்பி கொண்டு வர்றது, இதுதான் அவனை ஹார்லமோட ஸ்பைடர்மேன் ஆக்குது. மைல்ஸோட கதை, அவனோட ஜேர்னி, நம்மளோட ஜேர்னி என்னன்னா மக்களை காப்பாற்ற கற்றுக்கிறது, மக்களோட மக்களாக இருக்கிறது. நீங்கள் உங்கள் நெய்பர்ஹுட் கூட இன்ட்ராக்ட் பண்ணுறது, அவங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுறது, பதிலுக்கு அவங்க ஏதாச்சும் உங்களுக்கு தரது, அதுதான் ஒரு ஸ்பைடர்மேன் கேம்லேயே பண்ணப்பட்ட பெஸ்ட் விஷயமா இருக்கும். நாம கிரவுண்ட்லேயே ஆரம்பிச்சு கிரவுண்ட்லேயே முடிக்கிறோம். ஒவ்வொரு மிஷனும், ஒவ்வொரு சைட் மிஷனும், ஒவ்வொரு ஆக்ஷனும் ஒரே ஐடியாவை தான் சொல்லுது. ஜென்ரலாக சூப்பர் ஹீரோ ஜான்ராலே மறந்து போன ஐடியா அது. சூப்பர் ஹீரோஸ் மக்களை காப்பாற்றுவாங்க. அவங்க ஒன்று ஆளுங்களை பஞ்ச் பண்ணுறதோட, ஃபைட் பண்ணுறதோட நிறுத்திக்க மாட்டாங்க. மக்கள் கிட்ட இருக்க நல்லதை கொண்டு வர ட்ரை பண்ணுவாங்க, மக்களை ஒன்று சேர்க்க ட்ரை பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் கேமில் பீட்டர் க்ளோரியான்ற கேரக்டரை காப்பாற்றுறத நம்ம பார்த்தோம். பட் அதை விட முக்கியமான விஷயம், அவளுக்கு உதவி செய்கிறான், ஃபீஸ்ட் சென்டர் போக சொல்லி ஆலோசனை பண்ணுறான். But just in case, there's a place called the Feast Center. Seen it. I don't want charity. They got the best wheat cakes in the city, hands down. Mom used to make those. Haven't had any in a long time. I'll check it out. And இப்போ நாம பார்க்கறோம் அந்த உதவி எப்படி உதவி இருக்குன்னு. இப்போ அவ ஃபீஸ்ட் சென்டர் நடத்துறத நாம பார்க்கறோம். வீடு இல்லாதவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கற எம்பதியை பார்க்கறோம். பீட்டர் அவளுக்கு காமிச்ச அதே எம்பதியை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், அது எவ்வளோ மீனிங்ஃபுல்லாக இருக்குன்னு. இந்த ஹார்லம் சிட்டிக்கும் மைல்ஸுக்கும் இருக்க ரிலேஷன்ஷிப் ஸ்பைடர்மேன்ற அந்த பர்சனாக்கும் மைல்ஸுக்கும் இருக்க ரிலேஷன்ஷிப் மாதிரி தான். அவன் புரூக்லினை விட்டு ஹார்லம் வந்ததை பற்றி ஷுவராக இல்லை, அதை ஹோம்னு கன்சிடர் பண்ணலாமான்னு ஷுவராக இல்லை. Hey, how are you handling the move from Brooklyn? I mean, it's fine. You hate it. அண்ட் மைல்ஸ் ஸ்பைடர்மேனாக இருக்கிறத பற்றியும் ஷுவராக இல்லை, ஸ்பைடர்மேனாக மற்றவங்களால் நம்பப்படலாமான்னு ஷுவராக இல்லை. ஹார்லம் மக்களுக்கு ஹெல்ப் பண்ணுற மூலயமா அவனால் ஸ்பைடர்மேனாக இருக்க முடியும்னு நம்ம அவன் கான்ஃபிடென்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அவன் ஸ்பைடர்மேன் தான்னு நம்ம ப்ரூவ் பண்ணுறோம். அவன் இப்படி நினைக்கலனா கூட ஹார்லமோட மக்கள், அவன் ஹெல்ப் பண்ண அந்த மக்கள் அப்படி தான் நினைக்கிறாங்க. Who is he? He's our Spider-Man. எல்லாமே ஏர்ன் பண்ணி தான் நமக்கு கிடைக்குது. அது கொஞ்சம் ஆச்சரியம்தான், பிகாஸ் மொதல் கேமை விட இந்த கேமுக்கு லென்த்து கம்மி. ஒரு 5 மணி நேரம் ஜேர்னியாக இருந்துச்சு. ஒரு ஷோ கேஸ் மாதிரி இல்லாமல், டிஸ்பிளே மாதிரி இல்லாமல், கிராஃபிக்ஸ் பார்க்கலான்ற மாதிரி இல்லாமல், ஒரு கிட் தான் யாருன்றதை கண்டுபிடிக்கிறதா இருந்துச்சு. அவனுக்கு கிடைக்கிற ஒவ்வொரு பவரும் ஒவ்வொரு அபிலிட்டியும் நம்ம அன்லாக் பண்ணுறத மைல்ஸோட வளர்ச்சியை காட்டுது, அவனோட ஸ்ட்ரகிளை காட்டுது. பீட்டர் அவனுக்கு ஒரு ஸ்பைடர்மேன் சூட் கொடுக்கும்போது அது கொஞ்சம் லூஸாக இருக்குது, சரியாக ஃபிட் ஆகலை. ஒரு சைட் கிக்கான சூட், ஸ்பைடர்மேன் சைட் கிக். அப்புறம் அவனுக்கு அவனோட கிளாசிக் சூட் கிடைக்குது, அவனே உருவாக்குறான். அதுதான் அவன் பொறுப்பெடுத்துக்கிற மூமெண்ட். பீட்டர் இல்லாமல் அந்த முத படியை எடுத்து அவனோட ஹீரோவா அவனே மாறுறான். Whenever you say Spider-Man, you always mean the other one. You're Spider-Man. You can fix this your way. இந்த கேம் கொஞ்சம் ரேசிசம் பற்றியும் அதிகார வர்க்கத்தை பற்றியும் பேசுது. பணக்காரங்க, பவரில் இருக்கவங்க, ஒயிட்டாக இருக்க கிங் பின் சைமன் கிரீகர் மாதிரி ஆளுங்க, ஒர்க்கிங் கிளாஸில் இருக்கவங்களையும் பிளாக்காக இருக்கவங்களையும் டிஸ்போசபிள்னு நினைக்கிறாங்க. அதாவது வேலை முடிஞ்சதும் அவங்கள தூக்கி போட்டுடலான்னு. Roxxon did this uptown because they saw us as disposable. Me, Rick, Finn, all of Harlem. சைமன் கிரீகர் ஹார்லமில் இருக்க அவனோட ரியாக்டரை வச்சு அவன் ராக்ஸான் ஃப்ளாட்டை பில்ட் பண்ணுறான். அதே நேரத்தில் கிங் பின் ஹார்லமில் வசிக்கிறவங்களோட ப்ராப்பர்ட்டியை அபகரித்து அவங்க ஏரியாவை எடுத்துக்க ட்ரை பண்ணுறான். இந்த வில்லங்களோட ஸ்கீமை ஸ்டாப் பண்ணுறது மூலயமா நீங்கள் உங்கள் வீடை பத்திரமா பார்த்துக்கிறீங்க, அதில் இருக்க மக்களை பத்திரமா பார்த்துக்கிறீங்க, அதுக்கு பதிலாக அந்த மக்கள் உங்களை சப்போர்ட் பண்ணுறாங்க. அது எதை மாதிரி இருக்குன்னா older than my son. Finn தான் இந்த கேமோட ஃபீமேல் லீட். Finn மைல்ஸோட கேர்ள் ஃப்ரெண்ட். Finnோட அண்ணன் ரிக்
ராக்ஸான்ல வேலை பார்க்குறான். Does your brother Rick still work for Roxxon? அங்கே நடக்கிற அநியாயத்தை எக்ஸ்போஸ் பண்ண ட்ரை பண்ணும்போது இறந்துடுறான். ரிக் இறந்தனால ஃபின் ராக்ஸானை அழிக்க பார்க்குறா. அதனால் இந்த கேமோட இன்னொரு வில்லனாக டிங்கரராக மாறிடுறா ஃபின். ராக்ஸான் அவள் அழிக்க நினைக்கிற விதம் மக்களுக்கு ஆபத்தை அமையுன்றது மைல்ஸுக்கு தெரிய வருது. இதை ஃபின்னுக்கு புரிய வைக்க மைல்ஸ் எவ்வளவோ ட்ரை பண்ணுறான். பட் ஃபின் மைல்ஸோட பேச்சை கேட்க மாட்டான். பிகாஸ் மைல்ஸ் அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவகிட்ட உண்மையாக இருந்ததில்லை. எப்படினாலும் அவன் பேச்சை அவள் கேட்க போகிறதில்ல. அவன் முன்ன மாதிரி இல்லை, நம்ம மைல்ஸ் மாதிரியே. அவனும் மாஸ்க் போட்டிருக்கான், அவளும் மாஸ்க் போட்டிருக்கான். வித்தியாசம் என்னென்னா, அவன் மாஸ்க் போட்டிருக்கிறதுக்கான காரணம் அவனுக்கு வேண்டியவங்களை காப்பாற்றுறதுக்காக. அவள் மாஸ்க் போட்டிருக்கிறதுக்கான காரணம் அவள் பண்ணுற தப்பு வெளியே தெரியக்கூடாதுன்றதுக்காக. அண்ட் ரெண்டு பேருக்கும் சத்தியத்தை காப்பாற்ற வேண்டிய கடமை இருக்கு. I promise to do everything in my power to protect this city. I promise. I won't let tonight be for nothing. I promise, Rick. அதனால தான் ஃபின் ஒரு நல்ல அப்போசிங் கேரக்டர். ஏன்னா அவள் அப்படியே மைல்ஸ் மாதிரி தான். ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரியான சூழ்நிலைகள் கொடுக்கப்பட்டிருக்கு. பட் வித்தியாசமான பாதைகளை தேர்ந்தெடுக்கிறாங்க. பட் கடைசியாக ரெண்டு பேருக்கும் மக்களை காப்பாற்றணும். மைல்ஸுக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச இன்னொரு ஆள் வில்லன் ஆகிறது யாருன்னா, மைல்ஸோட அங்கிள் ஆரன் டேவிஸ் ஏகேஏ ப்ரௌலர். அதே மாதிரி தான் இங்கேயும் மைல்ஸுக்கு பிடிச்ச கேரக்டர்னால அவன் பிட்ரே பண்ணப்படுறான். ஆரன் ப்ரௌலராக இருக்கிறத விடணும்னு தான் மைல்ஸோட ஆசை. ஃபின் டிங்கரராக இருக்கிறத விடணும் தான் மைல்ஸோட ஆசை. ஆனால் சில விஷயங்கள்லாம் மாற்ற முடியாது. ஒரு ரேடியோ ஆக்டிவ் ஸ்பைடர் பைட் மாதிரி இந்த கேமோட கதையே இதை அவன் ரியலைஸ் பண்ணுறது தான். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மைல்ஸ் என்ன நடக்கும்னு நினைக்கிறானோ அது நடக்கலை. ஸ்பைடர்மேனாக இருக்க ரியாலிட்டியில் நடக்கிறத புரிஞ்சுக்கிற அளவுக்கு அவனுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. அதாவது கேமோட முடிவில் பீட்டர் கிட்ட அவன் இதை கேட்குற வரைக்கும். This is job ever get easier? Some of it, yeah. Some things never get easier though. அங்க அந்த மொமெண்ட்ல தான் மைல்ஸுக்கு புரிஞ்சிருச்சுன்னு நம்ம ரியலைஸ் பண்றோம் ஸ்பைடர்மேனா இருக்கிறதுனா என்னன்னு. அவன் கடைசியா ரியலைஸ் பண்றான் இந்த சிட்டியை சேஃபா வச்சுக்கிறதுக்காக பீட்டர் எதெல்லாம் தியாகம் பண்ணியிருக்கான்றத. அவனுக்கு முத அது புரியல. When I got powers, I thought I'll be able to fix anything. Do anything that Spider-Man does. மைல்ஸ் தனியா செயல்படுறது ஈஸியா இல்ல. அவன் மறுபடியும் அடி வாங்குறான், தூக்கி எறியப்படுறான், கடத்தப்படுறான், வெடிக்கப்படுறான். ஆனால் ஸ்பைடர்மேன் எப்பவும் திருப்பி எந்திரிச்சு நிற்பான். அதை தான் பீட்டர் சொல்ற மாதிரி, I did this gig for 8 years without backup and you better believe I screwed up lots of times. But that is how you learn. இந்த கேம்லேயே முக்கியமான விஷயம் என்னன்னா, மைல்ஸ் ஃபெயிலியருக்கு எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுறான்னு பார்க்கறது தான். ஏன்னா அவன் திருப்பி திருப்பி மக்களை காப்பாற்றும் போது அவன் சில தவறுகளும் பண்ணிடுறான். ரைனோட செல்லை உடைச்சிட்றான், பிரிட்ஜை வெடிச்சிட்றான். அவன் பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஒரு கிரிமினல், அவன் அங்கிளும் ஒரு கிரிமினல். அவனுக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. எல்லாத்தையும் விட அவனுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு அங்கே ஸ்பைடர்மேனும் இல்லை. இந்த மாதிரி லோ மூமெண்ட்ஸில் தான், ஃபெயிலியர் மூமெண்ட்ஸில் தான் கேரக்டர் க்ரோத் பில்ட் ஆகும். இந்த மூமெண்ட்ஸில் தான் மைல்ஸ் ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் டிஃபீட்டுக்கும் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுறான்றதை நம்மளால் பார்க்க முடியுது. அண்ட் அதை எப்படி ஓவர் கம் பண்ணுறான்றது தான் வாட் மேக்ஸ் ஹிம் ஸ்பைடர்மேன். ஸ்பைடர்மேனாக இருக்கிறது ஒரு சுமைகள் நிறைஞ்ச சாகசம். பீட்டருக்கும் மைல்ஸுக்கும் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு ட்ராஜடி நடந்திருக்கு. பட் திரும்பி எந்திரிச்சு நிற்கிற அந்த வில் பவர், திரும்பி ஸ்பைடர்மேனாக இருக்க அந்த நம்பிக்கை, இதெல்லாம் தான் அவங்கள யாருன்னு முடிவு பண்ணுது. எங்கே எப்போ எந்த ஸ்பைடர்மேன் கதை சொன்னாலும் அது தொடர் முயற்சி பற்றியும் நம்பிக்கை பற்றியும் தான் இருக்கும். விளையாடுற செக்ஷனில் கடைசியாக இருக்கிறது என்னென்னா, மைல்ஸ் அதாவது நாம் ஒரு எதிர்க்கிற சக்தியை தாண்டி முன்னாடி போகணும். அப்படி போகும்போது திருப்பி திருப்பி நாம் அடி வாங்கினாலும் அதை கடந்து போகணும். நீங்கள் ஹர்ட் ஆனாலும், உங்கள் ஃபேமிலியால் பிட்ரே பண்ணப்பட்டதாக ஃபீல் பண்ணாலும், நீங்கள் அதை கடந்து போகணும். எல்லா நம்பிக்கையும் நீங்கள் இழந்துட்டீங்க, இனி கொடுக்கறதுக்கு ஒன்றும் இல்லைனாலும் நீங்கள் அதை கடந்து போகணும். ஏன்னா நாம் ஸ்பைடர்மேன். நம்மளால் செவரேற முடியாது, வானத்தில் பறக்க முடியாது, தின தினம் வாழ்வா சாழ்வா சூழ்நிலை நமக்கு வராது. ஆனால் நம்ம சஃபர் பண்ணுவோம், டிப்ரெஸ் ஆகும், நமக்கு வேணுங்கிறவங்களை இழக்க நேரிடும். ஆனால் நாம் அதை தாண்டி வருவோம், எந்திரிச்சு நிற்போம். வாழ்க்கை நமக்கு எதை கொடுத்தாலும் அதை வாழ தயாராகிற அந்த மாஸ்கை போடுவோம். அண்ட் எது ஸ்பைடர்மேன் டூவை ஸ்பைடர் வர்ஸை கிரேட் ஆகுதோ, அதுதான் இதையும் கிரேட் ஆகுது. மைல்ஸ் நாம தான். அண்ட் அதுதான் ஸ்பைடர்மேன் மைல்ஸ் மொராலஸை ஃபென்டாஸ்டிக் ஆகுது. நம்மளை நாம் சின்னதாக நினச்சிப்போம்,
நம்மளை விட பிக்கராக பெட்டராக இருக்கவங்க முன்னாடி. பட் அதனாலலாம் நம்மளால் பெட்டராக ட்ரை பண்ண முடியாதுன்னு ஆகிடாது. நம்ம சின்னதாக இருக்கோன்றனாலலாம் நம்மளால் வளர முடியாதுன்னு ஆகிடாது. மக்கள்கிட்ட பெரிய மாற்றத்தை கொண்டு வர முடியாதுன்னு ஆகிடாது. ஏன்னா நம்மளால் முடியும். அண்ட் ஸ்பைடர்மேன் மைல்ஸ் மொராலஸ் நமக்கு சொல்லித்தர விஷயம் என்னென்னா, நாம் யாருன்னு நாம் தான் தீர்மானிக்கணும். எவ்வளோ தடவை நாம் தவறு பண்ணாலும், எவ்வளோ தடவை நம்ம கீழே விழுந்தாலும், எந்திரிச்சு நின்று மறுபடியும் முயற்சி பண்ணுறது தான் உங்களை ஹீரோவாக்கும். You did good, Spider-Man. Thanks. Hi, Internet watchers. Thanks for watching our video. Click right here to subscribe to our channel. And while you're here, don't forget to get in a very stupid fight in the comments section, okay? And if you subscribe now for a limited time, it's absolutely free. No membership, no subscription fees, but you must subscribe now, or I don't know what is going to happen.